குளச்சலில் வீட்டில் தீ விபத்து. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கொட்டில்பாடு கேஎஸ்எஸ் நகர் சுனாமி காலனியை சேர்ந்தவர் இல்கீஸ், வயது 55. இவர் விசைப்படகில் மீன்பிடித் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சலோன்சாள், வயது 53. எல்கீஸின் அவரது மகனும் வழக்கம் போல் மீன்பிடிக்க சென்று விட்டனர். வீட்டில் சலோன்சாள் மட்டும் இருந்தார். நேற்று பிற்பகல் சலோன்சாள் அயர்ன் பாக்ஸில் துணி தேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்தடை ஏற்பட்டது. உடனே அவர் அயர்ன் பாக்ஸை அப்படியே வைத்துவிட்டு சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் அணைக்காமல் சலோன்சாள் வெளியே சென்று விட்டார். பின்னர் சிறிது நேரம் கழித்து தடைப்பட்ட மின்சாரம் மீண்டும் சீரானது. இதில் அயர்ன் பாக்ஸின் அடியில் வைத்திருந்த துணி சூடு தாங்காமல் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. துணியில் பிடித்த தீ மளமளவென பரவி அருகில் கிடந்த கட்டில், மெத்தை, சோபா செட் மற்றும் துணிமணிகளிலும் பிடித்தது. இதனால் வீட்டுக்குள்ளிருந்து புகை கிளம்பியது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் குளச்சல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று தீயை போராடி அணைத்தனர். அதற்குள் வீட்டில் உள்ள அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் எரிந்து நாசமானது.